அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, மேலப்பாளையம் திருநெல்வேலி இடையே அமைக்கப்படுற டபுள் டேக் ப்ராசஸை பற்றி தான். இந்த இடைப்பட்ட பகுதியில் வந்து திருநெல்வேலி சந்திப்புக்கு உள்ளே நுழையிறவருக்கு முன்னாடி வரைக்கும் ட்ராக்கில் இங்கே வந்து அமைச்சு முடிச்சுட்டாங்க. ஸோ இதோடைய ரெண்டாவது கட்ட பணிகள் வந்து நடைபெற்று வருது. அதாவது ஓஹெச் வேலைகள் எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட வேலைகள் வந்து நடைபெற்று வந்திருக்கு. இதனுடைய இணைப்பு வேலைக்காக தான் இது காத்திருக்குது. திருச்செந்தூருக்கு போகிற ரயில் வண்டி பார்த்திங்க அப்படின்னா, தாமிரபரணி ஆற்றுக்கு முன்னாடி வந்து கிழக்கு பக்கமாக பிரிஞ்சு போகும். அந்த ட்ராக் வந்து அப்படியே தான் இருக்கும். இப்போ போட்டுட்ருக்கிற இந்த புது ட்ராக் வந்து அப் லைன், அதாவது உள் மேலே சென்னை நோக்கி போகிற லைன்கள். இந்த பக்கம் நம்ம இப்போ பயணம் பண்ணிக்கிட்டுருக்கிற இந்த ட்ராக் வந்து டவுன் லைனில் வந்துடும். அதனால் திருநெல்வேலியிலிருந்து புறப்படுற திருச்செந்தூர் வண்டிகள் வந்து தாமதமாகாது. ஆனால் திருச்செந்தூர்லேருந்து திருநெல்வேலிக்கு உள்ளே வர வண்டிகள் வந்து இங்கே தாமிரபரணி ஆற்றுக்கு முன்னாடி கொஞ்சம் தாமதமாக வரும். அதாவது அது கிராசிங் சிக்னல் அங்கே இருக்கும். மற்றபடி வேறு எந்த அமைப்பும் இங்கே மாறலை. இந்த பணிகள் இன்னும் 2-3 மாதங்களில் முடிவடையலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. புதுசாக வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ட்ரையல் ரன் ஓடிட்டுருக்குது. நாளையிலேருந்து அது முதல் முறையாக துவங்குறாங்க பயணிகளுக்காக. நம்ம நிச்சயமாக அந்த வீடியோவை கவர் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். நன்றி, வணக்கம். இந்த புது ட்ரக்குகளுடைய வேலைகள் முடிஞ்ச பிறகு இந்த மாதிரியான வெயிட்டிங் பண்ணுற சிக்னல் வந்து நமக்கு இருக்காது. அதாவது நாகர்கோவிலேருந்து திருநெல்வேலி போகிற வண்டிகள் வந்து இந்த ட்ராக் புது ட்ராக்கில் வந்து உள்ளே போயிடலாம். அதுக்கு எந்த ஒரு தடையும் இருக்காது. வரும்போதும் பார்த்திங்க அப்படின்னா, அங்கேருந்து வரும்போது நேராகவே வந்துடும். இதுக்கப்புறம் திருச்செந்தூர்லேருந்து உள்ளே வர்ற வண்டிகளுக்கு மட்டும்தான் இந்த கிராசிங் சிக்னல். இங்கே ஒரே ஒரு சுவிட்ச் லைன் மட்டும்தான் இருக்குது. அதாவது இது வந்து டவுன் லைனில் அப்போ போக வேண்டியது இருக்குது. இப்போ 2 கிலோமீட்டர் தூரத்துக்காக 2 சுவிட்ச் லைன் அமைக்க வேண்டாம்னு இதை தவிர்த்திருக்காங்க. Yeah.
சொல்லுங்க.